நித்திஷ் 2405 அப்படிங்கிற ஐடியிலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஹாய் சார், மை ஏஜ் 19, மை எஸ்ஐபி 60 இயர்ஸ், ஆல்ரெடி 1 இயர் எஸ்ஐபி கம்ப்ளீட் அண்ட் மந்த்லி 10% இன்ட்ரெஸ்ட் என் 16 இயர்ஸ், சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ வந்து 19 வயசு ஆள் 1 இயர் எஸ்ஐபி போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அவர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு 1000 ரூபா எஸ்ஐபி போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா, அவர் 1000 ரூபா எஸ்ஐபி 41 வருஷம் போட்டால் எவ்வளோ ரிட்டர்ன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 41 வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 492 மாதம். அப்போ 492 மாதம் இன்ட்டு 1000னா அவர் போட்ட முதலீடு வந்து 4.92 லேக்ஸ். அதுதான் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் கேட்ட கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 10% இன்ட்ரெஸ்ட் கிடைச்சதுன்னா எவ்வளோ ரூபாய் சார் அப்படின்ட்டுருக்காரு. ஸோ 10% இன்ட்ரெஸ்ட்டில் எடுத்துட்டோம் அப்படின்னா 70.57 லேக்ஸ் வந்து அவருக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் நம்ம எப்போதுமே சொல்லக்கூடியது, மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு 15% வரையும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே இது அவர் ஒரு ஸ்மால் கேப் மிட் கேப் அந்த மாதிரியான ஃபண்டில் முதலீடு பண்ணும்போது அவருக்கு வந்து ஒரு 15% கிடைக்கிறதா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த 70.57 லேக்ஸ் வந்து 10%க்கு 15%ல் அவர் கிடைக்கக்கூடிய தொகை என்னென்னு பார்த்தீங்கன்னா 3.65 க்ரோர்ஸ். ஸோ விச் மீன்ஸ் என்னென்னா, இந்த 5% தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் ரிட்டர்ன் வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா அல்மோஸ்ட்டு 5x வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்த கொஷின் கருணாகரன் அப்படிங்கிறவர்கிட்ட வந்திருக்கு. சார், எனக்கு 60 நடக்குது, ஒய்ஃபுக்கு 51 நடக்குது, எங்களால் எஸ்ஐபி போட முடியுமா? மாதம் 5000 கட்ட முடியும், 5 இயர்ஸுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ஐபி வந்து எந்த ஏஜில் வேணாலும் போடலாம். 60 வயசாக இருந்தாலும் சரி, 70 வயசாக இருந்தாலும் சரி, எஸ்ஐபிக்கு வந்து மாதம் மாதம் ஒரு தொகை உங்களால் கட்ட முடிஞ்சதுன்னா யார் வேணாலும் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். இவர் வந்து 5 வருஷம் போடணும் அப்படின்னதுன்னா, அவர் வந்து 5 வருஷங்கிறது வந்து 60 மாதம். 60 மாதத்துக்கு மாதம் மாதம் 5000னா அவர் போடக்கூடிய தொகை வந்து 3 லட்சரூபா. அண்ட் த ரேட் ஆஃப் 15% வந்து அவருக்கு வந்து 4.48, ரஃப்லி அபவுட் 4.5 லேக்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஜெகதீஷ் வெல் அப்படிங்கிறவர்கிட்ட வந்திருக்கு. மை கோல் 10 க்ரோர்ஸ் சார், எஸ்ஐபியில் லம்சம் எவ்வளவு போட்டால் 20 வருஷத்தில் என்னோடய கோலை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ வந்து எஸ்ஐபியில் வந்து 10 கோடி ரூபாய் 20 வருஷத்தில் வேணும் அப்படின்னதுன்னா, அந்த ரேட் ஆஃப் 15% அவர் மாதம் மாதம் 66000 ரூபா போட்டால் 15%ல் அவருக்கு வந்து 20 வருஷத்தில் 10 கோடி ரூபா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அவர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தொகை வந்து பார்த்தோன்னா 1.58 க்ரோர். அதுதான் அவருடைய முதலீடு. அடுத்த கொஷின் வந்து VEAADIN5322 அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்திருக்கு. சார், ஃபார் பாஸ்ட் 2 இயர்ஸ் ஐ எம் இன்வெஸ்டிங் டைரக்ட்லி இன் ஸ்டாக்ஸ். மை போர்ட்ஃபோலியோ இஸ் இன் 40%. இஃப் ஐ கண்டினியூ மை எஸ்ஐபி 7000 பர் மந்த் அட் த எண்ட் ஆஃப் 20 இயர்ஸ், வாட் வுட் பி மை ரிட்டர்ன் அப்படிங்கிறாரு. இப்போ லாஸ்ட்டு 2 வருஷமாக 40%, அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் நாட் டிஸ்க்ளோசிங் அவர் எவ்வளோ ரூபா போர்ட்ஃபோலியோவில் போட்டிருக்காரு அப்படிங்கிறத சொல்லலை. அண்டு லாஸ்ட்டு 2 இயர்ஸில் 40% ரிட்டர்னை வச்சுட்டு நீங்கள் வந்து அடுத்த 20 வருஷத்துக்கு அதை எக்ஸ்ட்ராபலேட் பண்ணவே முடியாது. அவர் 7000 எஸ்ஐபி போடுறேன் அப்படிங்கிறாரு. ஸ்டாக் எஸ்ஐபியை வச்சுக்கிட்டாலும் அட் த ரேட் ஆஃப் 15% வந்து அவர் அவருக்கு வந்து கிடைக்கக்கூடிய தொகை 1 கோடி ரூபாய் தான் கிடைக்கும். அதனால் இந்த 40% வச்சு அவர் எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். கோயிங் ஃபார்வர்டு வந்து ஒரு 15%ங்கிறது அவர் எதிர்பார்த்தீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்த கொஷின் ஐயப்பன் பன்னீர்செல்வம் அப்படிங்கிறவர்கிட்ட வந்திருக்கு. சார், யூடிஐ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வெர்சஸ் நவி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து என்ன சொல்கிறோன்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நீங்கள் வந்து ஒரு இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னதுன்னா உங்களுக்கு வந்து டைம் இல்லை, உங்களுக்கு அதை பற்றி எந்த நாலெட்ஜும் இல்லை, நீங்கள் யாரையுமே நம்ப மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை தேர்ந்தெடுக்கலாம். இன்றைக்கி வந்து நிறைய எங்களை மாதிரி நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி நல்ல ஸ்கீமை எடுத்து கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த 2 ஃபண்டையுமே அவாய்ட் பண்ணி
ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் போட்டிங்கன்னா லாங் டேர்மில் வந்து நல்ல ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அடுத்த கொஷின், கிருஷ்ணா அண்டர்ஸ்கோர் சாது அப்படிங்கிறவர் அந்த ஐடியிலேருந்து வந்திருக்கு. சார், ஐ எம் கிருஷ்ணா ஃப்ரம் குவைத். ஐ எம் 44 இயர்ஸ் ஓல்டு. நவ் ஐ டிசைடட் டு இன்வெஸ்ட் 25,000 பர் மந்த் ஃபார் 10 இயர்ஸ் த்ரூ எஸ்ஐபி. விச் ஃபண்ட் இஸ் பெஸ்ட் ஃபார் திஸ், ப்ளீஸ் மெசேஜ் அப்படின்னு போட்டிருக்காரு. சரி, மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இதுதான் பெஸ்ட்டு ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஃபண்டுமே கிடையாது. இப்போ ஸ்கூலில் போனோன்னு வச்சுங்களேன், எந்த ஸ்கூல் பெஸ்ட்டு ஸ்கூல், அல்லது ஒர்க் பண்ணும்போது எந்த ஆர்கனைசேஷனில் நான் ஒர்க் பண்ணால் நான் பெட்டராக வருவேன் அப்படின்னா, அது வந்து எந்த ஆர்கனைசேஷனும் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, எந்த ஸ்கூலும் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, எந்த ஃபண்டும் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஹவு ரெகுலர்லி யூ ஆர் இன்வெஸ்டிங், ஹவு லாங் யூ ஸ்டே இன்வெஸ்டட், தட் வில் டிட்டர்மின் யுவர் வெல்த் கிரியேஷன் ரேதர் தென் த ஃபண்ட் செலெக்ஷன். பிகாஸ் ஃபண்டை பொறுத்தவரையும் இட் கீப்ஸ் சேஞ்சிங். ஸோ இங்கே வந்து 25,000 ரூபா நீங்கள் போட்டு 10 வருஷம் எஸ்ஐபியில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, நீங்கள் போடக்கூடிய தொகை வந்து 30 லட்சரூபா நீங்கள் போடுறீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து பார்த்தீங்கன்னா 69.6, ரஃப்லி அபவுட் 70 லேக்ஸ் அட் த ரேட் ஆஃப் 15%. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.